டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டி நிலவி வரும் நிலையில் டெல்லி வந்துள்ள கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார் கட்சி தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதுகுறித்து கள விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜா. வடக்கம் ராஜா, இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அங்கு ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது விவரம்? வணக்கம். கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் பெருவாரிய வாக்குகளில் வெற்றி பெற்றதை அடுத்து யார் முதல்வர் என்பது ஒரு குழப்பம் நீடித்து வருகிறது. சித்தராமையாவா டி கே சிவகுமாரா என்பதில் ஒரு குழப்பம் நீடித்து வருகிறது. சற்று முன்பு காங்கிரஸ் மூத்த தலைவர் டி கே சிவகுமார் 10 ராஜாஜி மார்க்கில் உள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் வந்திருக்கிறார். நாம் தற்போது அந்த இல்லத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே முன்பக்கம் அதிகளவில் போலீஸார் குமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு கருதி. தற்போது இந்த சந்திப்பானது சுமார் 15 நிமிடங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பின் முக்கிய காரணம் என்னவென்றால், ஏற்கனவே எம்எல்ஏக்கள் கூட்டங்கள் கூடப்பட்டு அவர்கள் ஒருமனதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தான் அடுத்த முதல்வர் யார் என்பதை தீர்மானிப்பார் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்பெருவாரியான எம்எல்ஏக்கள் தனிப்பட்ட முறையில் கருத்து கேட்டதற்கு 80% எம்எல்ஏக்கள் சித்தராமையாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் கட்சியை வலுப்படுத்துவதற்கும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக டி கே சிவகுமார் வந்து ஈடுபட்டதாலும் அவருக்கும் முதல்வராக அவரை அறிவிக்க வேண்டும் என அவர்கள் ஆதரவாளர் தரப்பு கோரிக்கையாக இருக்கிறது. இரண்டு பேருக்குமே சமமான வாய்ப்பு கொடுக்கிறதாகவும் இரண்டு ஆண்டுகள் ஒருவர் முதல்வர் அட சுழற்சி முதலை பின்பற்றலாம் ஒரு ஆலோசனை வந்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கு டி கே சிவகுமார் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இருந்தாலும் இறுதி முடிவே வந்து கட்சி மேலிடம் என்ன முடிவு எடுக்கிறதோ அதுக்கு கட்டுப்படுவதாக டி கே சிவகுமார் தெரிவித்திருந்தார். தான் ராஜினாமா செய்யப்படுவதாக வதந்திகள் பரவி வருகின்றன. அவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் என்று சற்று முன்பு இந்த இல்லம் வரதுக்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பிலும் தெரிவித்திருந்தார். இறுதிக்கட்டமாக இந்த சந்திப்பானது நடைபெறுகிறது. ஏனென்றால் பிற்பகலில் வந்து மல்லிகார்ஜுன் கார்கே ராகுல் காந்தி எல்லாம் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். இன்று இரவுக்குள் இந்த முடிவு யார் முதல்வர் என்று அறிவிக்கப்படுகிறது. அதற்கான ஆயத்தமான ஆலோசனை தான் தற்போது நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மாலை 6 மேல் சித்தராமையாவும் தற்போது மல்லிகார்ஜுன் கார்கே இல்லத்திற்கு வரவிருக்கிறார். இறுதி முடிவு எட்ட பிறகு மல்லிகார்ஜுன் கார்கேவே யார் முதல்வர் என்று அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.